நெக்ஸ்ட் வந்து சார்புகள் நெக்ஸ்ட் வந்து சார்புகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் இரண்டு இரண்டு வெற்றிலா கணங்களுக்கு இடையேயான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்பு என்கிறோம் இரண்டு வெற்றிலா கணங்களுக்கு இடையேயான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்கிறோம் இது வந்து அது போல தான் கொஞ்சம் வந்து டிஃபரண்ட் தான் பாருங்க வந்து ஈஸியா புரியும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கணம் x போறேன் இது தனக்குறி அது தனக்குறி பாருங்க மைனஸ் 5 1 3 4 அடுத்து கணம் y இது தனக்குறி a b c இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுங்க இது வந்து உறவுகள் போல தான் நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பம் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த சார்புன்னு ஒரு உறவு நினைச்சீங்க ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது மியூச்சுவலா ஒண்ணுக்குள்ள இருக்கும் பாருங்க உண்டி தான் இருக்கும் இப்போ வந்து மைனஸ் 5 கமா a 1 கமா a 3 கமா இது y x வந்து மைனஸ் 5 1 3 4 இந்த x அப்படியே வந்துச்சு பாருங்க y பண்ண அப்படியே இந்த a b c ஃபர்ஸ்ட் ஒன்னு போறோம் இந்த உறவானது சார்பாகுமா உறவானது சார்பாகுமா செக் பண்ணுங்க பாருங்க மைனஸ் 5 க்கு a மைனஸ் 5 க்கு a அடுத்து 1 க்கு a இந்த 1 க்கு வந்து இந்த உறவு போகுது மைனஸ் 5 க்கு a உறவு போதே 1 க்கு a உறவு போகுது 3 க்கு b 3 க்கு வந்து b 3 க்கு b போகுது அப்ப பாருங்க இப்ப என்ன கேப்பாய் வந்து இந்த 4 க்கு வந்து இந்த 4 வந்து x இருக்கு இந்த y ல வந்து 4 க்கு எந்த உறவும் போல அப்ப வந்து உறவு கண்டிப்பா நமக்கு போய் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து உறவு போகுறதுனா வந்து வந்து என்ன சொல்றது தனிமை ஆயிடுது சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில அப்ப வந்து இந்த 4 ஆனது இந்த y ல வந்து எதுக்குமே வந்து ஜாயின் ஆக மாட்டது எனவே 4 ஆனது இந்த சார்பு y இல்ல y ல வந்து எந்த நிழல் உருவும் இல்லை நிழல் உருவும் இல்லை எனவே இது சார்பு அல்ல எனவே இது சார்பு அல்ல ஆ புரியுதா நெக்ஸ்ட் இதே என்ன பண்ணுறோம் ஈஸியா புரியுங்க ஆ சார்பு பாருங்க பாருங்க இப்போ இதே தான் மேக்ஸிமம் அதே x ல வரும் r2 அண்டாவது அண்டாவது பாருங்க என்ன வரும் மைனஸ் 5 கமா b அடுத்து 1 கமா b அடுத்து 3 கமா a அடுத்து 4 கமா c இந்த உறவானது சார்பாகுமா நம்ம செக் பண்ணோம் அதே போல தான் இப்போ ஈஸியா ஒரு புரிய பாருங்க இப்போ அதே x பண்ணாங்க போட்டுட்டு அதே x க்கு போறோம் தானே x போறேன் அதே வேல்யூ கணக்கம் பாருங்க மைனஸ் 5 1 3 4 இங்க y போறேன் y ல வந்து b c இப்போ பாருங்க மேட்ச் பண்ணுங்க இந்த சம மேட்ச் பண்ணுங்க மைனஸ் 5 க்கு b அப்படியே அங்க போடுங்க தூரமாச்சுங்களா 1 க்கு b அதேதான் 1 b தூரமாச்சுங்களா 3 க்கு a 3 க்கு a பாருங்க அப்படியே தூரமாச்சுங்களா 4 க்கு c 4 க்கு c எல்லாம் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்ச் ஆயிருக்குங்க மச்சாங்களா இப்ப 6 ல வந்து x ல உள்ள ஒவ்வொருக்கும் y ல வந்து போய் சேர்ந்து உறவாயிடும் எனவே இந்த r2 ஆனது ஒரு சார்பு ஆகும் r2 ஆனது ஒரு சார்பு ஆகும் பாருங்க புரியுதா இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்க இங்க வந்து இந்த 4 ல வந்து c இந்த 4 வந்து x ல இருக்கு y ல வந்து 4 ல இருந்து வரும் போல நாம என்ன வந்து உறவு சொல்லிட்டோம் இது சார்பு அல்ல இப்போ வந்து 4 வந்து இந்த வந்து எல்லாமே பாருங்க 5
இருந்து b க்கு போகுது 1 ல இருந்து b க்கு போகுது 3 வந்து a க்கு போகுது 4 வந்து c க்கு போகுது இதுன்னு விடுபடல சோ இது வந்து ஒரு சார்பு ஆகும் x இன் ஒவ்வொரு உறுப்பும் ஒரே அளவு கொண்டது இதுவே சார்பு ஆகும்